Hi, like, share and subscribe to Behind Woods. பிக் பாஸ்ல வனிதா வந்ததுக்கப்புறமே டே பை டே செம்ம கண்டென்ட்டு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. சண்டையாக இருக்கட்டும், கேங் ஃபார்மிங்காக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஆண் பெண் தனித்தனியாக இருக்காங்க அப்படின்னு எப்போ வனிதா சொன்னாங்களோ அதுக்கப்புறம் தான் தனியாகவே கேங்கே ஃபார்ம் ஆச்சு. தர்ஷன், கவின், சாண்டி, முகன் லாஸ்ட்லேயே எல்லோரும் ஒரு கேங்காக தனியாகவே சுற்றிட்டுருக்காங்க. மீதி இருக்க எல்லோரும் தனியாக ஒரு பக்கம் சுற்றிட்டுருக்காங்க. பாவம் கஸ்தூரி யார் கூடயுமே சேர முடியாமல் வேறு வழியே இல்லாமல் சீனியர் குரூப்பாக இருக்க சேரன் குரூப் கூட சுற்றிட்டுருக்காங்க. இதுல என்னன்னா, சேரன் வந்து தன்னை யாருமே சேர்த்துக்கல அப்படிங்கறதுனால தர்ஷன் கேங் மேலையும், அதாவது சாண்டி கேங் மேல செம கான்ல இருக்காரு. அவங்கள எந்த அளவுக்கு டார்கெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்கெட் பண்றாரு. ஒருவேளை இதுதான் சேரனோட உண்மையான முகமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சேரன் சாரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடா மாறிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவர் வந்து டைரக்டா சண்டை போடாம, டைரக்டா கேட்காம, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்காம ஒரு மாதிரி டக்குன்னு போய் மது கூடையும் வனிதா கூடையும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சிடறாரு. அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. வனிதாக்கு அது லட்டு சாப்பிட்ற மாதிரி அவங்க இன்னும் நல்லா ஏத்தி விட்டு இருக்காங்க. பிக் பாஸோட அன்சீன்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, மார்னிங் பிரஷ் பண்ணிட்டு இருக்கப்போ டாய்லெட்ல தர்ஷன் சொல்றாரு, மதுவுக்கு எப்படி திடீர்னு அபி மேலே இவ்வளோ பாசம் வந்துச்சு, நான் நேற்றுலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இப்போ தான் எனக்கே ரீசன் புரிஞ்சுது, வந்ததுமே வனிதா சொன்னாங்கள்ல நீ கோவமே படலை, நீ கோவப்படணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதில் தான் இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த மொட்டைக்கட்டுதாசி டாஸ்கில் கூட ஒரு பொண்ணு எப்படி இப்படி ஒரு டக்குன்னு லவ் பண்ணலாம், டக்குன்னு இது பண்ணலாம் அந்த மாதிரிலாம் கேட்டவங்க, இப்போ எப்படி திடீர்னு இவ்வளோ பாசமானாங்க அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துச்சு, இப்போ தான் கிளியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கவின் லாஸ்ட்லியாக எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. இந்த டாக் இப்படி போகுது. அப்புறம் மது, சேரன், வனிதா மூணு பேரும் கிச்சன் ஏரியாவில் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா, இந்த வாரம் யாரை நாமினேட் பண்றது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட் பேசுறப்போ அபி வந்து இந்த வாரம் போனாலும் போயிடுவா, ஆனால் வந்து முகன் இருக்கான், ஸோ நம்ம முகனை தான் டார்கெட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வனிதா சொல்கிறாங்க. ஒன்னே மது வந்துட்டு, இல்லை நம்ம கவினை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவின் கண்டிப்பாக தப்பிச்சிருவான், அதாவது இந்த வீக் நாமினேஷன்லேயே அவன் இருக்கான், இருந்தாலும் அவன் தப்பிச்சிருவான். ஏன் அப்படின்னா, அவன் வந்து ஒரு மாதிரி லாஜிக்காக பேசி எஸ்கேப் ஆயிடுவான், சாரி கேட்டுருவான், அதனால தப்பிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கூடவே பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பிரிஞ்சிட்டாங்க, லாஸ்ட்லேயே அவ கூட அவங்க கூடயே ஃபுல்லாக சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நல்லா ஏற்றி விடுறாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏற்றி விடுறாங்க. ஆனால் அவங்க ஏற்றி விடுறதையும் அந்த வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் நம்புகிறாங்க. அதுதான் எப்படின்னே புரியலை. ஏன்னா ஷெரினும் அவங்க பேச்சை கேட்டு தர்ஷன் கூட இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷெரினோட லவ்வுக்கு கிட்டத்தட்ட சங்கோதிட்டாங்கன்னே சொல்லலாம். அன்சீன் எபிசோடோட ஓப்பனிங்லேயே ஷெரின் வந்து அழுதுகிட்டே வந்து வனிதாட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நான் வந்து அவனை மட்டுமே விரட்டி விரட்டி லவ் பண்ணுற மாதிரி அவன் ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவனோட ஃபீலிங்ஸை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, அதாவது அவனுக்கு என் மேலே என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது நான் யோசிக்கவே இல்லை, எனக்கு அவனை பற்றியும் தெரியும், என்னைய பற்றியும் தெரியும், எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வெளியில் எந்த மாதிரியான லைஃப் இருக்குன்னு எனக்கு தெரியும், அவனுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன், ஆனால் அவன் என்னை தப்பாக போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஷெரின் ஃபீல் பண்ணி வனிதாவிட சொல்கிறாங்க. வனிதா ஒன்று இதெல்லாம் ரொம்ப தப்பு, தப்பாக இருக்குது, புரிஞ்சுக்கோ, விட்டுரு அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப ஏற்றி விடுறாங்க. பசங்களுக்கு இதுதான் வேணும், உங்களை இந்த மாதிரி காட்டி அவங்க சில விஷயங்களை சாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு திரும்ப பழைய கதையே செம்மையாக ஏற்றி விடுறாங்க. அப்புறம் என்ன மேட்ரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா, அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஷெரினும் தர்ஷனும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. ஷெரின் வந்து தர்ஷன்ட்ட, நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தர்ஷன் வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஷெரின் சொல்கிறாங்க, நேத்து வந்து அங்கே எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கப்போ ஷெரினை சாண்டி வந்து ஒரு மாதிரி பாட்டு பாடி கலாய்ச்சாராம். அப்போ தர்ஷன் வந்துட்டு, ஏய் என்னை கோத்து விடாதீங்கப்பா, வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி தன்னை சேவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டைலாக் சொன்னாராம். அது எனக்கு பிடிக்கலை, நீ எப்படி அப்படி சொல்லலாம், அப்போ நீ உன்னையை மட்டும் சேவ் பண்ணிக்கிற, அப்போ நான் என்னை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கு தர்ஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வனிதா வந்ததுமே அபிமுகன் கேஸை எடுத்துட்டாங்க, ஸோ அவங்க திரும்ப உன்னையும் என்னையும் வச்சு உன்னே ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன், நீ இதில் ஹர்ட் ஆகும்னு நான் நினைக்கல, சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட இந்த பிரிவுக்கும் வனிதா தான் ஆரம்ப காரணமாக இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு தோணுது. ஆனால் இன்றைக்கி கான்வர்சேஷனில் வந்து ஷெரின் வந்து ஒரு மாதிரி சமாதானம் ஆன மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அது கண்டினியூ ஆகுமா என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது இல்லாமல் அப்பப்போ தங்களை நல்லவங்களாக காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேரனும் வனிதாவும் ஒன்றா பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு பாடமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, பிக் பாஸ் வந்து ரியாலிட்டி ஷோ கிடையாது, இது வந்து ஒரு லைஃப் தான். பாட்டு பாடுறவங்களுக்கான இது வந்து சூப்பர் சிங்கர் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் ஒரு லைஃப்பில் எப்படி சர்வைவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்து எல்லோரும் கற்றுக்கணும், லவ் வரும், எல்லாமே வரும், அதெல்லாம் தாண்டி எப்படி வரணுன்றதை மக்கள் பார்த்து கற்றுக்கணும், அதுக்காக தான் இந்த ஷோ அப்படின்ற மாதிரி நிறையா டைலாக்லாம் பேசுகிறாங்க. சேரனும் ஆமாம் ஆமான்னு எப்பவும் போல் தலையாட்டிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவில் டாய்லெட் ஏரியாவில் தர்ஷனும் கவின் முகன் மூணு பேரும் ஒன்றா உட்காந்து அந்த பிரச்சனையை பற்றி திரும்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. தர்ஷன் கவினை வான்னு கூப்பிட்டதுக்கும்
ஆண் பெண் அடிமைத்தனத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. எனக்கு அது ஒன்றுமே புரியல. ஏதோ ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சின்னு அதை வச்சு அவங்க அம்பலுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தர்ஷன் சொல்லி கவினும் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னைக்கு பிக்பாஸோட அன்சின் இவ்வளோதான். வனிதாவோட இந்த வேறு லெவல் கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வனிதா இன்னும் நெக்ஸ்ட் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை என் கூட கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகினுட்ஸ் டிவி மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.